கமல்ஹாசன் மணிரத்னத்தோட கூட்டணியில் உருவாயிட்டு இருக்க திரைப்படம் தாங்க தக் லைஃப். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கமலை தவிர த்ரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவின்லாம் இந்த படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருந்தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் கால் சீட் காரணமாக இந்த படத்தில் இருந்து விலகிறோம் அப்படின்ட்டு விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் இந்த படத்தில் கமிட் ஆனார். இப்போ ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருந்து விலகலை, நாங்கள் நடித்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமல் கூட மன்மத நண்பு, தூங்காவனம் போன்ற படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போ மூன்றாவது முறையாக கமல்ஹாசன் கூட நடிக்கிறாங்க. ஆனால் சிம்புவுக்கு தான் த்ரிஷா ஜோடின்ட்டு சொல்லப்படுது. மக்களவை தேர்தல் அது வந்துச்சு இடையில, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நம்ம எஸ்டிஆர் கூட ஓட்டு போடுறதுக்கு கூட வராமல் இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எஸ்டிஆர் இருக்கார் அப்படின்ற அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே மணிரத்னத்து கூட போய் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த மனுஷன். பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்லாம் ஷூட்டிங்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் இப்போ படத்தோட அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணி நடித்து கொடுத்துட்ருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பு நீளமான காட்சிகளெல்லாம் ஒரே டேக்கில் நடித்து முடிச்சிருக்காராம். அதை பார்த்து மணிரத்னம் வாய் அடைச்சி போயிட்டாராங்க. சிம்புவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எல்லா படத்துலேயுமே ஒரு நீளமான காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் நடித்து கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ மணிரத்னத்துக்கிட்டேயும் தன்னோட வித்தையை நம்ம எஸ்டிஆர் இறக்கி வச்சுருக்காரு. மணிரத்னத்துக்கு ஃபேவரட் நடிகர் அப்படின்னா சிம்புவை கண்டிப்பாக சொல்லலாங்க. அவர் எந்த கதை எழுதினாலுமே அதில் சிம்புவுக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படத்தையே சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புவை மைண்டில் வச்சு தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதினார். பட் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தில் நம்ம எஸ்டிஆரால் நடிக்க முடியலை. அடுத்ததாக செக்கச்சவந்த வானம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. இப்போ தக் லைஃப் படத்துலேயும் சிம்புவுக்கு கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான கேரக்டராக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்காரு, நம்ம எஸ்டிஆர் எப்படி நடிப்பில் கலக்கியிருக்காருன்றதை.